ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிட்ட பார்வை வரலாம், தூர பார்வை வரலாம், அஸ்திக் மண்டலம் வரலாம். நீங்கள் ஒரு ஒரு கண்ணை நீங்கள் மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு ஒரு கண்ணில் பார்வை நல்லாயிருக்கும், ஒரு கண்ணில் பார்வை கம்மியாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் டெஃபரெண்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படுமா தேவைப்படாதாது. இன்னொரு விஷயம், நமக்கு வயசாக வயசாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, இதனால பார்வை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆஸ் வி கெட் ஓல்டர் கண்ணில் கேட்ராக்ட் வரலாம். க்ளௌகோமான்னு ஒரு கண்டிஷனுங்க. க்ளௌகோமா வந்து நம்ம வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு சைலண்ட் தீஃப் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா சத்தமில்லாமல் கண்ணை திருடுபவன் தான் க்ளௌகோமா. இதில் என்ன ஒன்னா, நம்ம பார்வை அப்படியே சைடில் கம்மியாகிட்டே வரும், கம்மியாக கடைசியில் நடுவில் தான் பார்வை, டனல் விஷன் சொல்லுவோம், அது மாத்திரம் தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி டயபெட்டிஸ், ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு நரம்பு பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பார்வை கம்மியாகும். ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கலாம், கண் பார்வை கம்மியாகிறது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் சுய பரிசோதனையில். அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏதாவது உங்கள் மனசில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் கண் டாக்டர் போய் நீங்கள் பார்க்கலாம். குமுதம் சேனலில் பாருங்கள், உங்கள் சந்தேகங்களை தயவு செய்து பதிவிடுங்க.